ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமியை நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க அலிபாக் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன பரபரப்பாக கைது செய்யப்பட்ட அர்னாப் மதியம் ஒரு மணி வேளையில் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த பிறகு போலீசார் தன்னை தாக்கியதாக அர்னாப் குற்றம் சுமத்தினார் அதன்பின் நீதிமன்றம் அர்ணாப்பிற்கு மீண்டும் உடல் பரிசோதனை செய்ய உத்தரவிட்டது பின் பரிசோதனை செய்யப்பட்டு போலீசார் மீண்டும் அவரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தினர் அரசு வழக்குரைஞர் போலீஸ் அர்ணாப் ஆகியோர் தங்கள் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தின் முன் வைத்தனர் மருத்துவரின் கருத்தும் கவனத்தில் கொள்ளப்பட்டது மறுபரிசோதனை செய்யப்பட்ட மருத்துவ அறிக்கையுடன் நீதிமன்றத்தில் மீண்டும் அர்ணாப் ஆஜர் செய்யப்பட்டார் அப்போது அவர் நேராக நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார் தேவையில்லாத செய்கைகள் செய்வதை நிறுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டார் அதன்பின் அர்னாப் அமைதியாக உட்கார்ந்தார் முன்னதாக நீதிமன்றத்தில் நுழைந்த போது போலீசார் தன்னை அடித்ததாக அர்னாப் கூச்சலிட்டார் அவரின் உறவினர்கள் இந்த முழு சம்பவத்தையும் படம் எடுத்துக் மும்பையில் ஐம்பத்தி இரண்டு வயது கட்டட வடிவமைப்பாளர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ரைகாட் போலீஸ் அவரை புதன்கிழமை கைது செய்தது அதைத் தொடர்ந்து அர்னாப் ரைகாட் மாவட்டத்தில் உள்ள அலிபாக்கிற்கு கொண்டு செல்லப்பட்டார் அரசு வழக்குரைஞர் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க கோரினார் இந்த முழு விசாரணையும் அடிப்படை ஆதாரமற்றது என அர்ணாப்பின் வழக்குரைஞர் தெரிவித்தார் ரைகாட் போலீசார் அர்ணாப் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என தெரிவித்தனர் மேலும் காலையில் கைது செய்வதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் இதையடுத்து கைது நடவடிக்கையின் போது காவல்துறையினரை தாக்க முற்பட்டதாக அர்ணாப் மீது மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான காவல்துறையின் தகவலை கவனத்தில் கொள்ள நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதேவேளை தற்கொலை வழக்கில் காவலில் எடுத்து அர்ணாப்பை விசாரிக்க வலுவான ஆதாரங்கள் தேவை எனவும் போலீசார் அதனை சமர்ப்பிக்கவில்லை எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது இதற்கிடையே அர்ணாப் கோஸ்வாமி சார்பில் அவரது வழக்கறிஞர் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் இதுகுறித்து பின்னர் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அர்ணாப்பின் வழக்குரைஞர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப அர்ணாப் உத்தரவிடப்பட்டதே அர்ணாப்பின் பெரிய வெற்றி என தெரிவித்தார்